மனிதன் வந்து ஒரு நாளைக்கு 4 to 8 hours வந்து இந்த இயர்ஃபோன் இயர்பட்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க. இது மனிதனோட காதுகளை எந்த வகையில விளைவுகளை ஏற்படுத்தும்? இப்போ நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் சராசரியாக வந்து 1 to 3 hours வந்து இளைஞர்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம்னா வந்து ஹெட்ஃபோன்ஸில் வந்து மேக்ஸிமம் ஹியரிங் லிமிட் அப்படின்னு பார்த்தோன்னா 105 to 110 decibels செட் ஆயிருக்கு. ஸோ 100 decibels தாண்டினா 2 minutes வந்து ஹியரிங் லாஸ் ஏற்படுத்தக்கூடிய வந்து பின்விளைவு வரலாம். ஸோ வந்து நம்ம வந்து ஹியரிங் லெவலை வந்து 70 decibels கீழே செட் பண்ணிட்டோன்னா ஹெட்ஃபோன்ஸில் எவ்வளோ நேரம் கேட்டிங்கனாலும் அது வந்து உங்கள் காதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. அதே 85 decibels மேலே செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஹியரிங் வந்து மேக்ஸிமம் 8 hours ஒரு நாளைக்கு கேட்கலாம். 110, 100 அந்த மாதிரி பெரிய லெவல் ஃபுல் வால்யூமில் ஹெட்ஃபோன் செட் பண்ணிவிட்டு கேட்டிங்கன்னா 2 to 5 minutes பாதிப்பு ஏற்படும். இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், நாய்ஸ் அதாவது சத்தத்தினால ஏற்படுற ஹியரிங் லாஸ் காது கேட்காத தன்மை வந்து மருத்துவத்தாலோ இல்லை சர்ஜரினாலேயோ குணப்படுத்த முடியாது. ஸோ அதை வந்து வராமல் தடுக்கிறது பெட்டர், பாதுகாப்பாக இருக்கிறது பெட்டர். ஓகே மேம், இயர்ஃபோனை விட இயர்பட்ஸ் வந்து அதிக சேதத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. அப்படின்னா அது மூளை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துமா இல்லை நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும்? இல்லை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் தான் ஏற்படுத்துது. அதே மாதிரி இயர்ஃபோன்ஸ் ஹெட்ஃபோன்ஸில் ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. அது எவ்வளோ நேரம் கேட்குறோம் எவ்வளோ வால்யூமில் கேட்குறோன்றது தான் நம்ம டிஃப்ரென்ஸ். ஓகே மேம், இந்த வகை சேதங்கள் வந்து பரம்பரை குறைபாட்டு நோய்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு? இல்லை, யார் கேட்குறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கேட்குற தன்மை குறைபாடுகள் ஏற்படுத்தும். ஓகே மேம், இது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு பரவாது. இந்த ஏர்பட்ஸ் இயர்ஃபோன்ஸ் வந்ததுலேருந்து சக மனசுங்கள்ட்ட வந்து பேசுறதையே எல்லாரும் குறைச்சிட்டாங்க. இந்த இப்படி அடிக்ஷனில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல வர கருத்து என்ன? என்னன்னா உங்கள் காது கேட்குற இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இதனால் வந்து சேதம் விளைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அதை சரி செய்ய முடியாதுன்றது ஒரு கருத்து. அது இல்லாமல் நம்ம கூட இருக்கவங்க நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இன்ட்ராக்ஷன் இல்லாமல் நமக்குள்ளேயே நம்ம ஒரு ஒரு ஃபால்ஸான உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு டிப்ரெஷன் அந்த மாதிரி வந்து மன அழுத்தம் மனநோய்க்கு உள்ளாடுறதுக்கு வந்து இந்த ஹெட்ஃபோன்ஸை கழட்டி வச்சுட்டு கூட இருக்கவங்கக்கிட்ட பேசினா எல்லாமே சரியாயிடும். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் இந்த இயர்பட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் வந்து சாலிடாக பயன்படுத்தும்? அதுதான், ஹியரிங் லெவல் வந்து 70 decibels கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் 1 hour கூட கேட்டுக்கோங்க. 85 decibels தாண்டி அந்த இதை வந்து செட் பண்ணிக்காதீங்க. மேக்ஸிமம் வால்யூமில் இயர்ஃபோன்ஸோ ஹெட்ஃபோன்ஸோ எதுவும் கேட்கக்கூடாது.